இந்த அற்புதமான நாளில் இன்று சிந்திக்க இருக்கும் நாயனார் இந்த திருநீல கண்ட யாழ்ப்பாண நாயனார் தான். இந்த நாயனாருக்கு நாம் பூஜை பண்ணக்கூடிய தினம் வைகாசி மாதம் மூல நட்சத்திரம். இவரும் இவருடைய மனைவியும் ராஜேந்திரப்பட்டினம் என்கிற ஊரில் வாழ்ந்து வருகின்றனர். இவருக்கு யாழ் வாசிப்பது மிகவும் பிடிக்கும். அதனால் ஒவ்வொரு கோயிலுக்கு சென்று யாழ் வாசிப்பார். இவரும் இவர் மனைவியும் தீவிரமான சிவபக்தர்கள். அப்படி ஒரு முறை மதுரைக்கு சென்று மதுரை சிவன் கோயிலுக்கு முன்பு நின்று யாழ் வாசிக்கிறார். அந்நாளில் இவர் தாழ்ந்த ஜாதி என்பதால் கோயிலுக்கு உள்ளே செல்ல முடியவில்லை. அதனால் கோயிலுக்கு வெளியே நின்று யாழ் வாசிக்கிறார். அன்று இரவு சிவபெருமான் கோயிலில் முக்கியமானவர்கள் கனவில் வந்து என் பக்தன் கோவிலுக்கு வெளியே நின்று யாழ் வாசிக்கிறான், அவனை உள்ளே கொண்டு வாருங்கள் என்று கூறுகிறார். அதே போல் நாயனார் கனவிலும் வந்து கூறுகிறார். அதனால் அடுத்த நாள் மரியாதையுடன் நாயனார் கோவிலுக்குள் சென்று சிவபெருமானுக்காக யாழ் வாசிக்கிறார். இவருக்கும் இவர் மனைவிக்கும் நீண்ட காலமாக திருஞான சம்பந்தரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை. அதனால் இவர்கள் இருவருமே ஞான சம்பந்தரை பார்ப்பதற்காக கிளம்புகின்றனர். அங்கு போய் ஞான சம்பந்தரை பார்த்த பிறகு நாயனார் ஞான சம்பந்தரின் பாடலை யாழினால் வாசித்து காமிக்கிறார். பிறகு ஞான சம்பந்தர் கூட தன் பயணத்தை தொடங்குகிறார். கடைசியில் திருஞான சம்பந்தரின் திருமணத்தோடு சிவஜோடி திறந்தபோது நாயனாரும் அவரது மனைவியும் சிவஜோதிக்குள்ளே செல்கின்றனர். நாளை இதே போல் ஒரு நாயனாருடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.